Friends, in the video, la, memory map register oda remaining registers pathi paakalam. Remaining memory map registers pathi paakalam. Accumulator related registers pathi paakalam first. Accumulator related registers paathomna AL, AH, AG, BL, BH, BG nu 6 registers irukku. AL, AH, AG vandu accumulator A oda ulladu. BL, BH, BG வந்து accumulator B ஓட உள்ளது. C54X பொறுத்த வரைக்கும் accumulator A, accumulator B னு ரெண்டு ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு. அது ரெண்டுமே வந்து 32 பிட் இன் லென்த். ஃபஸ்ட்டு AL வந்து லோவர் ஆர்டர் பிட்ஸு. AL வந்து லோவர் ஆர்டர் பிட்ஸ், AH வந்து ஹையர் ஆர்டர் பிட்ஸ், AG வந்து காட் பிட்ஸ். இப்போ AL பார்த்தோம்னா 0 15 பிட்ஸ் வரைக்கும் ஆக்குப்பை பண்ணும், அது லோவர் ஆர்டர் பிட்ஸ். AH வந்து 16 31 வரைக்கும் ஆக்குப்பை பண்ணும். அப்புறம் AG 32 39 வரைக்கும் ஆக்குப்பை பண்ணும். அதே மாதிரி BL லோவர் ஆர்டர் பிட்ஸ் வந்து 0 15, BH வந்து 16 31, BG வந்து 32 39 வரைக்கும் ஆக்குப்பை பண்ணும். இதான் அக்குமுலேட்டர் ரிலேட்டட் ரெஜிஸ்டர்ஸ். அடுத்து டெம்பரவரி ரெஜிஸ்டர்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். டெம்பரவரி ரெஜிஸ்டர்ஸ்னால் இட் ஹோல்ஸ் ஒன் ஆஃப் த மல்டிப்ளிகேன்ஸ் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன். மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷனில் வரக்கூடிய ஒரு மல்டிப்ளிகேன்ஸை இது ஹோல்ட் பண்ணும். எ டைனமிக் ஷிஃப்ட் கவுண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வித் ஷிஃப்ட் ஆப்ரேஷன் சச் அஸ் ஆட் அண்ட் சப்ராக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன். ஆட் அண்ட் சப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு வந்து ஒரு டைனமிக் ஷிஃப்ட் கவுண்ட் ஏற்படுத்தும். ஹோல்ட் பிரான்ச் மெட்ரிசஸ் ஆஃப் விட்டர்பி டிகோடிங். எக்ஸ்ப் நார்மனு ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இதில் எக்ஸ்ப் என்ன பண்ணுன்னா எக்ஸ்போனன்ட் வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கும் டெம்பரவரி ரெஜிஸ்டரில். நார்ம் என்ன பண்ணுன்னா இது டெம்பரவரி ரெஜிஸ்டர் வேல்யூவை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு உதவுது. அடுத்த டிரான்சிஷன் ரெஜிஸ்டர்னா போல்ஸ் அ டிரான்சிஷன் டெசிஷன்ஸ் ஃபார் தி பாத் டு நியூ மேட்ரிசஸ் டு பெர்ஃபார்ம் விட்டர்பி அல்காரதம். விட்டர்பி அல்காரதத்தை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக டிரான்சிஷன் ரெஜிஸ்டர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. பிஎஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணுன்னா டிஆர்என் ரெஜிஸ்டரோட அப்டேட்ஸை வந்து கம்பேர் பண்ணும். ஏதோ பேசிஸில் கம்பேர் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா அக்குமுலேட்டர் ஹை அண்ட் லோவர்டு ரெண்டுத்தையும் பொறுத்து வந்து கம்பேர் பண்ணும். சிஎம்பிஎஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கம்பேர்ஸ் அப்டேட்ஸ் கண்டென்ட் ஆஃப் டிஆர்என் ரெஜிஸ்டர் ஆன் த பேசிஸ் ஆஃப் கம்பேரிசன் பிட்வீன் அக்குமுலேட்டர் ஹை அண்ட் லோவர்ட். அக்குமுலேட்டர் ஹை அண்ட் அக்குமுலேட்டர் லோவர்ட். இப்போ ஆக்சிலரி ரெஜிஸ்டர்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். ஆக்சிலரி ரெஜிஸ்டர்ஸ்னால் அது 16-bit ஆக்சிலரி ரெஜிஸ்டர்ஸ். மொத்தம் 8 16-bit ஆக்சிலரி ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. அது AR0லேருந்து AR7 வரைக்கும் இருக்குது. ஆக்சிலரி ரெஜிஸ்டர் வந்து எது மூலமாக நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம்னா சிபியூ மூலமாக அக்சஸ் பண்ணிக்கலாம். எது மூலமாக அதை மாடிஃபை பண்ணலாம் ஆக்சிலரி ரெஜிஸ்டர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிலரி ரெஜிஸ்டர் அரித்மெட்டிக் யூனிட் மூலமாக நம்ம இந்த ஆக்சிலரி ரெஜிஸ்டர்ஸை மாடிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இது 16-bit அட்ரஸஸை ஜென்ரேட் பண்ணுது. எதுக்குன்னா டேட்டா ஸ்பேஸ்க்கு 16 அட்ரஸை வந்து ஜென்ரேட் பண்ணுறது தான் ஆக்சிலரி ரெஜிஸ்டர்ஸோட ஒர்க். இது வந்து ஒரு ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டராகவும் சில சமயம் ஒர்க் ஆகுது. அடுத்து ஸ்டாக் பாயிண்டர், இதுவும் 16-bit தான். 16-bit அட்ரஸ் ஆன் த டாப் ஆஃப் தி ஸ்டாக், ஆஃப் த டாப் ஆஃப் தி ஸ்டாக். இதோட அட்ரஸ் வச்சுருக்கோம்னா டாப் ஆஃப் த ஸ்டாக்கோட அட்ரஸை வச்சுருக்கோம். இப்போது எதுக்கு பாயிண்ட் பண்ணுன்னு பார்த்தோம், லாஸ்ட் எலமெண்ட் எது புஷ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு பாயிண்ட் பண்ணும். இது எப்படி மேனிப்புலேட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா இன்டரப்ட்ஸ், ட்ராப்ஸ், கால்ஸ், ரிட்டர்ன்ஸ், அப்புறம் புஷ் பாப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்ஹெச்டி, பிஎஸ்எஸ்ஹெச், எம், பாப் டி, அப்புறம் பாப் எம்னு 4 டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. இது மூலமாக வந்து இது மேனிப்புலேட் ஆகும். இப்போ பிஎம்எஸ்டினா ப்ராசஸர் மோட் ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர்ஸ். ப்ராசஸர் மோட் ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர் பார்த்தோம்னா எஸ்எஸ்டி, எஸ்எம்எல், கிளாக் ஆஃப், டிரோம், ஏவிஐஎஸ், ஓவிஎல்ஒய், எம்பிஆர்எம்சி, ஐபிடிஆர்னு ப்ராசஸர் மோட் ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர் இருக்குது. மொத்தம் 16-bit இது. ஃபஸ்ட்டு ஐபிடிஆர்னா பார்த்தோம்னா இன்டரப்ட் வெக்டர் பாயிண்டர். ஐபிடிஆர்னா இன்டரப்ட் வெக்டர் பாயிண்டர். இது 9-bit. இது எதுக்கு பாயிண்ட் பண்ணுதுன்னா 128 பேஜ் ப்ரோக்ராம் ஸ்பேஸ்க்கு பாயிண்ட் பண்ணுது.
மைக்ரோ ப்ராசஸர் இல்லைன்னா மைக்ரோ கம்ப்யூட்டர் மோடில் பார்த்தோம்னா அது ஜீரோவாக இருந்துச்சுன்னா ஆன்சிப் ரோம் வந்து எனேபிள் ஆகும். இதே இது ஒன்னாக இருந்துச்சுன்னா ஆன்சிப் ரோம் வந்து அவைலபிளாக இருக்காது. அடுத்து ஓவிஎல்ஒய்னா என்னன்னு பார்த்தோம்னா ரேம் ஓவர்லே. ஓவர்லே வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா ஆன்சிப் ரேம் வந்து அட்ரஸபிளாக இருக்கும். இதே ஓவர்லே வந்து ஒன்னாக இருந்துச்சுன்னா ஆன்சிப் ரேம் வந்து இதோட மேப் ஆகும்னு பார்த்தோம்னா ப்ரோக்ராம் ஸ்பேஸ் அண்ட் டேட்டா ஸ்பேஸோட மேப் ஆகும். ஆனால் ஜீரோவாக இருந்துச்சுன்னா ஆன்சிப் ரேம் வந்து டேட்டா ஸ்பேஸில் மட்டும்தான் அட்ரஸபிளாக இருக்கும், ஆனால் ப்ரோக்ராம் ஸ்பேஸில் அட்ரஸபிளாக இருக்காது. அடுத்து டிரோம்னா டேட்டா ரோம். டிரோம் வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா ஆன்சிப் ரோம் வந்து டேட்டா ஸ்பேஸில் மேப் ஆகாது. இதே டிரோம் ஒன்னாக இருந்துச்சு ஒரு போர்ஷன் ஆஃப் ஆன்சிப் ரோம் வந்து டேட்டா ஸ்பேஸோட மேப் ஆகியிருக்கும். அடுத்து சிஎல்கே ஆஃப், அதாவது கிளாக் அவுட் வந்து ஆஃப். இந்த சிஎல்கே ஆஃப் வந்து ஒன்னாக இருந்துச்சுன்னா கிளாக் அவுட்டோட அவுட்புட் வந்து டிசேபிள்ட் ஆகிடும். அப்புறம் எஸ்மல்னா சேச்சுரேஷன் ஆன் மல்டிப்ளிகேஷன். எஸ்மல் வந்து ஒன்னாக இருந்துச்சுன்னா இந்த சேச்சுரேஷன் ஆன் மல்டிப்ளிகேஷனால் ஏற்படக்கூடிய ரிசல்ட் வந்து அக்கர்ஸ் பிஃபோர் பர்ஃபார்மிங் த அக்குமுலேஷன். அக்குமுலேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த ரிசல்ட் அக்கர் ஆகிடும். எங்கன்னா மேக் ஆர் மேஸ் இன்ஸ்ட்ரக்ஷனில் அக்குமுலேஷன் நடக்கும். எஸ்எஸ்டினா சேச்சுரேஷன் ஆன் ஸ்டோர். இப்போ எஸ்எஸ்டி வந்து ஒன்னாக இருக்கும்போது சேச்சுரேஷன் ஆஃப் த டேட்டா ஃப்ரம் அக்குமுலேட்டர் இஸ் எனேபிள் பிஃபோர் ஸ்டோரிங் இன் மெமரி. மெமரியில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அக்குமுலேட்டர் எனேபிள் ஆகிடும். ஆனால் சேச்சுரேஷன் ஆன் மல்ல பார்த்தோம்னா சேச்சுரேஷன் ஆன் மல்டிப்ளிகேஷனோட ரிசல்ட் வந்து அக்குமுலேஷனுக்கு முன்னாடியே அக்கர் ஆகிடும். இந்த வீடியோவில் மெமரி மேப் ரெஜிஸ்டர்ஸ் பற்றி பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.